முஷ்டாக் அஹமத் திருப்பி லைன்ல வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றான். வணக்கம் ஐயா. இப்ப இந்த இன்னசென்ட் ஸ்டேட் நம்ம ஆரம்ப நிலை சொல்றீங்கல்ல, இந்த இன்னசென்ட் ஸ்டேட் வந்து இப்ப இந்த ஹிப்னாட்டிக் தெரப்பி இல்ல அது மூலமா அது மாற்ற முடியுமா? அந்த மாதிரி செய்யறாங்கல்ல கவுன்சிலிங், அந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அது மாறுமா? இல்ல, அவங்க பண்றது வந்து எதையோ ஒரு ஸ்டேட்டஸ் தானே இது பண்றாங்க. இன்னசென்ட் ஸ்டேட்ங்கிறது ஒரு அது ஒரு ஒரு எதையோ ஒரு நிலை கிடையாது. இந்த வந்து ஏதாவது உரைநிலை கொடுக்கலாம், மகிழ்ச்சியா ஏற்படுத்துற மாதிரி கொடுக்கலாம், வருத்தமே ஏற்படுத்த பண்ணலாம், அப்படி எதையாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக் மாதிரி தான் அவங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். இது வந்து டெக்னிக் கிடையாது, இது வந்து நேச்சுரல் ஸ்டேட். இப்ப இந்த குரு சிஷ்யன், இப்ப குரு வந்து சிஷ்யனுக்கு தீட்சை கொடுக்கறாங்கல்ல, இந்த தீட்சை அந்த தீட்சை கொடுக்கும் போது அவனோட மன உணர்வுகள் அந்த ஆரம்ப நிலை வந்து மாற்றம் அடையுமா? அந்த மாதிரி எதுவும் உண்டா இல்ல? அது அது இயற்கையானது, யாராலையும் மாற்ற முடியாது, அந்த மாதிரி எதுவும் உண்டா? இல்ல, அதெல்லாம் வந்து தீட்சைங்கிறது இப்ப யோகா ப்ராசஸ் வேற, நம்ம ஞானம்ங்கிறது வேற. ஞானத்துல வந்து தீட்சைங்கிறது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்களா புரிஞ்சுக்கிட்டா உங்க நீங்க மட்டும்தான் உங்களுக்கு உதவியா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது முழுக்க முழுக்க உங்களுக்கு. இதுக்கு வந்து குரு வந்து சப்போர்ட் பண்றாரு அவ்வளவுதான். ஒழிய இங்க தீட்சிட்டு எதுவுமே கொடுத்தது அந்த மனத்தோட நீரோடைய வந்து பாதிக்காது, அது எப்பயும் போல இருக்கும், அப்படித்தானே? அதாவது மனத்தோட ஓட்டம், மன ஓட்டம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி மனம் ஓடிட்டு இருக்கு. நம்மளோட அறிவை பயன்படுத்தி நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்படுத்துவோம். அது அது தேவையில்லை, அறிவை பயன்படுத்தி எதுவும் தேவையில்லை. வெளியில இருந்து யாரும் நம்மளோட அந்த இன்னசென்ட்ட யாரும் எதுவும் பண்ண முடியாது, அதானே கான்செப்ட்? எதுவுமே பண்ண முடியாது யாராலையும். இல்ல, பண்ண முடியாதுன்னு சொன்னா இப்ப நான், அதாவது அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அடுத்தவங்க நடந்துகிட்டதெல்லாம் நம்மள பாதிச்சதுன்னு சொன்னா அது ஏதோ ஒரு வகையில நம்ம அது நம்முடைய காரணம், நம்முடைய நாம தான் காரணம். அடுத்தவங்க நமக்கு ஒரு ஏற்படுத்தினாலும் கூட அதனுடைய காரணம் தான் அது. நாமக்குள்ளே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, ஏற்படும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, தானாகவே மறைஞ்சு போயிடுது. தானாக மறைஞ்சு. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, சரி. இப்ப கேள்விகள் ஒன்றும் லைன்ல இல்லையா? சரி, இன்னைக்கு மேக்ஸிமம் வந்தது 53 வந்தாங்க, அப்புறம் பிளஸ் மைனஸ் ஆச்சு. ஹலோ, யாரோ வாய்ஸ் வருது, ரமேஷ் குமாரா? பிரகாஷ் ஐயாவோட பேசுறேன். ஐயாவோட பேசணுங்களா? ஆமாங்க. சரி, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. தாம்பரமா? தாம்பரம் ஐயா. சரி, சொல்லுங்க. நம்ம புறம்ல வந்து நம்ம சில செயல்கள் எல்லாம் கரெக்டா பண்றதுக்கு ஏதாவது யோக முறைகள் பண்ணலாமா ஐயா? யோக முறைங்கிறது ஒண்ணும் இல்லை. நீங்க யோகத்துல போனீங்கனாலுமே கூட நீங்க செய்ய வேண்டிய செயல் தானே. இப்ப நீங்க யோகம் பண்ணதுனால நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியுமா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதை செய்ய வேண்டிய மறுபடியும் நீங்க செய்யணும். யோகம்ங்கிறது கூட உங்களுக்கு ஏதாவது அது வந்து உங்களுக்கு ஒரு மனசை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துறதுக்கு சில உதவி பண்ணும், பாடியுடைய ஹெல்த்துக்கு கொஞ்சம் இது பண்ணும், அந்த மாதிரி இதுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கிடலாம். மற்றபடி யோக நிலையை வச்சு நீங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்ல ஐயா. புறம்ல வந்து நம்ம செய்யற செயல்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த யோகங்களை செய்யலாமா? இது பண்ணுங்க, உங்களுக்கு அதுல ஏதாவது அது அந்த டெக்னிக்கல் ஏதாவது உதவியா இருந்ததுன்னா அதை எடுத்து, எந்த அளவுக்கு உதவியா இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்து.
நன்றி நன்றி ஜே ராமகிருஷ்ணன் அவங்க கேக்குறாங்க சரி ராமகிருஷ்ணன் நீங்க பேசலாம் போ மேற்கொண்டு தெரிஞ்சது அதனால அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அட்மின் அவங்க வந்து அத ஃபில்டர் பண்ண சொல்லிருக்காங்க. அது ஆஃப் பண்ண சொல்லிருக்கறா. சரி. அதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா அந்த ஒரு மேம் சொன்னாங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ஐயா கிட்ட பேசிங்க அப்படினு சொல்லி. அப்ப அத எல்லாமே நம்ம அட்மின் கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு அப்புறம் டைரக்டா வந்து நம்ம பயந்து கொள்றவங்கள கேள்வி கேக்குறவங்கள உள்ள கொண்டு வந்தோம் அப்படினா நல்லா இருக்கும் ஐயா. சரி. சரி. முதல்ல நம்ம பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் தான் வந்து நீங்க வந்து பத்தாவது ஆளா இருக்கிறீங்க நீங்க பத்தாவது ஆளா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஐயா முடிஞ்சது ஓகே தேங்க்ஸ் ராமகிருஷ்ணன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ